அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, டெம்பிள்ஸ் கீப்பே சொல்லுவாங்க. மதுரைக்கு போயிருந்தீங்கன்னா தடிக்கு பொத்து பொழுது எழுந்திரிச்சிங்கன்னா அது ஒரு கோயில் தான். ரோடு காடு மேடெல்லாம் அது கோயில் தான். அங்கே மீனாட்சி கோவில் ஒன்று இருக்குது, அது என் சங்கச்சி விடுறாங்க தான் இருக்குது இப்போ கூட. ஸோ அவ்வளோ வைராக்கியமான வீட்டிலேருந்து நான் வந்துட்டு இருக்கேன். நல்ல வேலை ஆண்டவர் என்ன செஞ்சார்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு சுவாமி படித்தான் வாழ்ந்துருக்கு. 13 வயசுல இயேசு கிறிஸ்துவை சிறுவயசில் என்ன செஞ்சேன், ஞாயிற்றுப்பள்ளிக்கு போனேன். ஞாயிற்றுப்பள்ளியில் போன பிறகு அங்கே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சில காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அதில் ஒரு சில காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சண்டை போடக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசில். அது ஞாயிற்றுப்பள்ளியில் ஹிந்தி எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், நான் ஹிந்தியில் பாட்டு பாடுவேன். சோட்டா பியாக இயேசு கபி நல்லா தும்பிக்கு சிசை கபி நல்லோ அப்படின்னா என்ன, சின்ன இயேசு யார் கூடயும் சண்டை போடலை, நீங்கள் யார் கூட சண்டை போடக்கூடாது. அந்த பாட்டு இன்னொரு தாத்தா வந்தார், பயங்கர பெரிய தாத்தா வந்தார், அவர் அப்படி சொல்லி கொடுத்தாரு. செல்ல பிள்ளை நான் செல்ல பிள்ளை, ஏசப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளை, அடிக்கடி என்னை அழைத்துடுவார், அன்பான முத்தம் தந்திடுவார். அப்புறம் சொன்னார் பார்க்க, நம்மளாம் முத்த பார்ப்போம், சினிமா பார்க்க போக மாட்டேன், கண்ணில் மங்கிய பூச மாட்டேன், சண்டை யாருமே போட மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். அன்னைக்கு வந்து நான் சினிமா போகிறதுல கெட்டது, இன்னைக்கு நீ விட டிவி போட்டு டிவிக்கு பூந்துகிட்டே உட்காந்து, இன்னைக்கு காலையில் சாயங்காலம் பார்த்தா டிவி போட்டி நல்ல வர டிவி போட்டி சுருக்கி கையில் ஹேண்ட் பண்ண கொடுத்துட்டாங்க. இது இப்படியே தான் போகுது. பஸ்ஸில் பார்த்தா இப்படி பாரு, நானே பார்த்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, சின்ன பிள்ளை கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன். இன்னொரு ஹிந்தி பாட்டை சொல்லுது, சொட்ட பியார இசு கபி நல்ல அப்படின்னா, சின்ன ஏசி யார் கூடயும் சண்டை போடலை, நானும் யார் கூடயும் சண்டை போட மாட்டேன். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படி நான் சண்டை போட மாதிரி, ஏன் நான் வீட்டுக்குள்ளே சண்டை, அப்பா அம்மா அடிக்கிறது, அம்மா சண்டை, ஒரே சண்டை சண்டை சண்டை. எங்க அப்பா இந்தியன் டிப்பிக்கல் இந்தியன் பாத்து உங்க தெரியுமா எப்படி நடக்கும், அவங்க அப்படி பெரியமா வைரக்கமானாங்க அப்படி, அவங்க அப்படி அவங்க ஒரு விதமான ஆளுங்க பாத்தீங்களா, உள்ள வந்துட்டாங்க ஒரு டெரர் வந்த மாதிரி. அதுக்கப்புறம் சரி விடு, வீட்டுக்குள்ள தான் சண்டை, வெளியில போய் பார்ப்பேன். வீட்டுல வச்சு விட்டு வெளியில போனா அங்கேயும் உருடுப்பார்கள் அப்படிங்கிறாங்க. சரி சண்டே அங்கதான் முடியுதுன்னா, சினிமா தேட்டர் போனீங்கன்னா அங்க ஹீரோ அடிப்பாரு. சரி அதை விட்டுட்டு நீ கோயிலுக்கு போனா கோயிலே வெட்டி சேர்த்துவாங்க, கோயில் என்ன பண்ணாங்க நினைக்கிறீங்க. எனக்கு புதிய புது சத்தியமா இருந்துச்சு, சண்டை போடக்கூடாதா, அதுக்கு முன்னாடி நான் எது வச்சுக்கோ அப்படியே அடிக்கிறேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, நிறைய கோவம் வரும், எங்க அம்மா சொல்லுவாங்க அது எனக்கு கிரீட வச்ச மாதிரி கோவம் வந்துச்சான். அது இங்க வந்த பிறகு சின்ன இயேசு யார் கூட சண்டை போடல, நீ யூ யாரு கூட சண்டை போட. அப்புறம் என் வீட்டில் உள்ள கடவுள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன், லைனை இந்த பக்கம் சுற்றி சுற்றி பார்க்குறேன், எல்லா சாமி சண்டை போட்ட சாமி. இன்னும் சொல்ல போனால் மகாபாரதமும் ராமாயணம் ராமாயணமும் அடிச்சு பார்க்குங்க சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, நீங்கள் அதை போய் படிச்சு பாருங்க, இப்போ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் பிடிச்சேன், ஓ இந்த சாமி தானே நல்ல சாமி, அப்புறம் எல்லா சாமி சண்டை போட்ட சாமி. அன்னைக்கு தான் என் மைனஸ் மாறுது, லைட்டாக மாறுது. ஸோ அதுலேருந்து எனக்கு ஏசு மேலே ஒரு அன்பு வந்துச்சு. அதாவது நான் உடனே விடலை, இன்னும் என் வீட்டில் சொல்ல முடியாது, என்னை உதச்சி தள்ளிடுவாங்க. அதுவும் நான் வேறு உங்களுக்கு தெரியும் பாருங்க பெரிய பையன். ஸோ ஆனால் ஒன்று மட்டும் கொடுத்துருக்குங்க, ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சுருக்கேன் பெரிய ஸ்டோரி. அந்த போன என் பிரசங்கத்தில் எழுதி பாட்டிருப்பேன், ஒன்று மட்டும் நல்லா கொடுத்துருக்கீங்க, ஒரு கால பட்டையும் மொட்டையுமா இருக்கிற என்னையே இன்னைக்கு ஆண்டோட மகனான நினைக்கிறேன். 13 வயசு மறந்துடாது, உங்கள் பிள்ளைகளில் இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படைய செய்யலை, உங்கள் சபைக்குள்ள வந்த பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கலை, நாளைக்கு ஒரு மூலியக்காரன் கிடந்து ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லிட்டு நான் அடுத்த சப்ஜெக்ட் போவேன். லெனின், லெனின் எத்தனை பேருக்கு தெரியும், லெனின் யாருப்பா சொல்லுங்கம்மா, லெனின் யார், சத்தமாக பேசுவோம், ரஷ்யாவுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் ரஷ்யா. கார்ல் மார்க்ஸ் டாஸ் கேபிட்டல் ஒரு புக் எழுதுறார், அதான் கம்யூனிசம். அவரோட கொள்கையை உலகத்தில் கொண்டு வந்தது யார் கேட்டீங்கன்னா, யார் கேட்டா லெனின். லெனினை ஃபாலோ பண்ணவர் தான் யாருக்குமே ஸ்டாலின். ஆனா உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பண்பு நான் சொல்றேன், லெனின் வாஸ் எ கிறிஸ்டியன், கார்ல் மார்க்ஸ் தியோலஜியன், ஸ்டாலின் அம்மா வேரியக்கமான கிறிஸ்டியன். ஆனா அவனை அம்மா உழைத்து போகணும்னு ஆசைப்பட்டாங்க, பாருங்க பிரசிடென்ட் ரஷ்யா. ஆனா இவங்க யாருமே நல்ல கடவுள் பிள்ளைங்க இல்லை. லெனின் நல்ல ஒரேட்டர், நல்லா பிக்ஸ் பண்ணார், பன்னெண்டான ஃபயர். பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கிறிஸ்டியன் சர்ச்சில் போவாங்க உட்காருவாங்க,
எல்லா பணக்காரங்க பெரிய பெரிய காடி எடுத்து மாடி எடுத்துட்டு வந்து உட்காந்துருப்பாங்க, பெரிய பெரிய கோட் சூட் போட்டு வந்து எல்லாம் ஃபுல்லா பியூஸ் உட்காந்துருப்பாங்க இந்த ஏழு தினங்களாகிய என்னன்னு கேட்டா. ஆனா இளைஞருக்கு வேலைமா இல்லை, இது ரொம்ப போமை, ரொம்ப ஏர்லி, ரொம்ப கடைக்குடைய வேலை, வேலை வசதி இல்லை, ரொம்ப புவர். இவங்கெல்லாம் அவர் வந்து பின்னாடி உட்காந்துருவாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க. சோமன் வந்து ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார், ஆண்டவர் நேசிக்கிறார், ஆண்டவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார், பிரசங்கம் எல்லாம் வேதத்துல இருந்து தெளிவா போகுது. அந்த வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அது பிரசங்கம் முடிச்ச பிறகு ஒருத்தர் கூட சேர்ச்சி அடிக்க மாட்டாங்க, எல்லாரும் ஏழைகளை கண்டுக்காம ஓடிடுவாங்க. அப்ப என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா, இந்த லெனின் கேட்க ஆரம்பிச்சு என்னடா இவ்வளவு நேரம் இருந்தாலும் பிரசங்கம் பண்ண அன்பு அன்பு பேசுறதா, இவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க ஒருத்தர் கூட நம்மள பேசிக்கல கேட்கலையே, ஒருத்தர் கூட விசாரிக்கலையே. அதனால அவன் வாழ்க்கையில் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, அவனோட ஃபேத் தலைக்கில மாறிச்சு, பிகம் என்ன செஞ்சுட்டான், அதெல்லாம் காட் எல்லாத்தையும் எவ்வளோ வேஸ்ட் விடு அப்படின்னு விட்டுக்க பிறகு தி பிகம் தான் சம்திங் என்ன செஞ்சான், கடவுள் இல்லைன்ற கொள்கைக்கு வந்துட்டான். ஃப்ரெட்ரிக் நீச்சர்னு ஒரு ஆள், அவங்க அப்பா தியாலஜி, அவங்க அப்பா ஊழியக்காரு, காட் இஸ் டெட் ஒரு தியாலஜி கொண்டு வந்தான், காட் இஸ் டெட் ஒரு மெட்டீரியல் போட்டிருக்கான் போட்டிருந்தேன். இவங்க எல்லாம் கிறிஸ்தவ பண்ணிட்டு இருந்து வந்தவங்க, தட்ஸ் புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ தப்பு கிடையாது, கிறிஸ்தவம் தப்பு இல்லை, வேதம் சத்தியம். ஆனா வேதத்தை பெற்ற நானும் நீங்களும் ஆண்டுடைய பிள்ளைகளா, ஆண்டவருக்கு பிரியமா இல்லாததுனால, தேவ அன்பின் பிரதிபலிப்பா இல்லாததுனால, வெறும் மண்ணில மட்டும்தான் அன்பு இருக்கிறதுனால, இந்த சமுதாயத்துல தேவ பிள்ளைகளை நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு ஆளு நான் எடுத்துட்டு இன்னொரு காரியத்தை நான் சொல்லிட்டு போறேன். தான் என்ன செஞ்சாரா, ஆப்பிரிக்கால வேலை பார்க்கும்போது ஒரு நாள் அவர் பைபிள் நியூ டெஸ்ட்மெண்ட் தூக்கிக்கிட்டு இவன் டு தி சர்ச், ரஷ்யாவே கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா மாறிச்சு. இன்னொரு ஆள் யார் பாக்குறீங்க, காந்திய பாத்தீங்க, ஹி பிகம் எ ஃபாதர் ஆஃப் நேஷன் இன் இந்தியா, ஹோல் வேர்ல்ட் கால்ஸ் ஹிம் மகாத்மா. ஆனா அந்த ஆள் கை லாஸ்ட் வரை பைபிள் வச்சிருந்தார், காந்தின்ற ஒரு படம் போட்டிருக்கா, நீங்க பாருங்க, போய் வாய்ப்பு கிடைச்சுனா பாருங்க, ஹிஸ்டாரிக்கல் பிக்சர். காந்தி எடுத்து கொடுத்தாலும் கோட் பண்ணுவார், பைபிள் தான் கோட் பண்ணுவார், பைபிள் தெரிஞ்சதுனால அந்த கொட்டேஷன் பைபிள் கொடுக்குறாரு, நமக்கு தான் தெரியும், கடவுள் தெரியாதவங்க தெரியாது, பைபிள் தெரியாதவங்க. Today, church lost Mahatma Gandhi. Today, church made Lenin as an atheist. So, கடவுள் வசனத்தை தெரிஞ்சு நானும் நீங்களும் கடவுள் வசனத்தை கைப்பிடி கை கொள்ளலன்னு சொன்னா, வெறும் மண்டையில மட்டும் மசாலா வச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா, எனக்கு பிரயோஜனம் இல்லாத திருச்சபை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், சபை எப்படி இருக்குன்னு கேட்டா, எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம், கிறிஸ்துவ இல்லாத கிறிஸ்துவர்களாக சபையில் உட்கார்ந்து கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அப்படித்தானே. அது மட்டும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய போறேன்னா, என் பிள்ளைகளுக்கும் என் பேர பிள்ளைகளுக்கும் நான் முன்மாதிரியா இருக்கான்னு எக்ஸாம்பிள், வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள், என் மகனுக்கும் என் மகளுக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான சாட்சியா இருக்க போறேன், என் மகனும் என் மகளும் நான் இல்லாதனால ஆண்டோட மகனா மகளா இருப்பாளா. அம்மா உங்களைதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆஹ், நீங்க சொல்ல, என் மகன் இருப்பான், உங்க பேத்தியும் பேரனும் இருப்பானா, சரி பேத்தி பேரன் தப்பி தவறி வந்த உங்க பேத்தி பேரோட பிள்ளைகள் இருப்பாங்களா, வருங்கால சபைக்கு வருவாங்களா. ஒரு விசுவாசம் மூணு தலைமுறைக்குள்ள பொதுவா போறது கிடையாதுன்னு சொல்லி சஜஷன் சொல்லுது, சர்வே சொல்லுது. ஒரு ஃபேத் எத்தனை முறை தான் பாஸ் ஆகுதுன்னு கேட்டா, த்ரீ ஜெனரேஷன்ஸ், மூணாவது தலைமுறைக்கு அப்புறம் அது என்ன செய்யுது, கீழே போக ஆரம்பிக்குது. விசேஷமா பாருங்க, ஆண்டவர் அறியாத நான் என்னை போல முதல் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க, ஐ வாண்ட் யூ டு பி சீரியஸ், செகண்ட் ஜெனரேஷன் சீரியஸ் ஜெனரேஷன் கிறிஸ்டியன் இருக்கிறீங்கன்னா, மேக் ஷூர் யூ நோ வாட் யுவர் பிலீவ், டோன்ட் ஃபாலோ யுவர் பேரண்ட்ஸ் பிகாஸ் யூ ஆர் கிறிஸ்டியன் பார்ன் இன்டு கிறிஸ்டியன் ஃபேமிலி. கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்துட்டேன், எல்லாமே எனக்கு கோச்சி கோச்சி பாரு, நான் ஹிந்து பிளாக் அண்ட் ஒயிட் எனக்கு நல்லா தெரியும், எது ஒயிட் எது பிளாக்னு கேட்டிங்கன்னா நல்லா சொல்லிடுவேன். எனக்கு ஆண்டோட சபையில் வந்துட்ட பிறகு சபைக்கு உட்காந்துருவாங்க, தீபாவளி கொண்டாடுவாங்க, சபைக்கு வரவங்க பொங்கல் போடுவாங்க, எல்லாத்துக்கும் போய் வரலாமா பாஸ்டர்னு என் பேர் கேட்கிறாங்க. சரி, நான் அதை பற்றி இன்னொரு நடையில் நிறைய பேசுறேன். சோ உங்க வாழ்க்கையில பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா,
கடவுள் அன்பால தைக்கப்படல, அன்பால வழிநடத்தப்படல, அன்பு எனக்கு என்ன கிடையாது, வேற அப்சர்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சபையில விசுவாச மக்கள் அன்பை பிரதிபலிக்கலன்னு சொன்னால் ஏன் பிள்ளை நாளைக்கு ஆண்டோட மகனா மகளா இல்லாமல் இருக்க ரொம்ப தூரம் கிடையாது. இட்ஸ் நாட் வெரி ஃபார். You are accountable for your own children. Not only your own children, those who enter into your presence of the church. எனக்கு ரொம்ப சீரியஸா இருக்க சிறு பிள்ளைகளை குறிச்சு விசேஷமா என்னோட பாரமே என் பிள்ளைகளுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை யாரும் கேட்க போறேன். இன்னைக்கு எங்க சபைக்கு எல்லா சபைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. Who is next leader? யார் என் நெக்ஸ்ட் பாஸ்டர் இந்த சர்ச்ல? நல்ல வேலை இங்க இருக்கிறார். இவங்களுக்கு அப்புறம் யார் பாஸ்டர்? யார் வச்சிருக்கீங்களாப்பா? என் சர்ச்ல இல்ல. வாங்க நீங்க யாராச்சும் உங்க பிரச்சனை பாருங்க. இது வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா உட்கார்ந்து இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனது ஆண்டோட அன்பால தைக்கப்படல, not moved by God's love. ஆண்டோட அன்பு எனக்கு ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஐடியா இருக்கு. சர்ச் வரேன், எதுக்கு வரேன்னு எனக்கே தெரியல. Did I pass down my faith to my children and my children's children? Did I try? ஒரு ஆத்மாவை நீங்க ஒரு சபைக்கு உங்க குடும்பத்துல உள்ள காய்ச்சல் நீங்க சொல்லலாம். பாஸ்டர் எப்படி பாஸ்டர் என்ன பண்ற? கடவுள் தான் கட்சிப்படுறேன். நான் என்ன பண்ணினேன் தான் கேள்வி. ஆண்டவுடைய அன்பு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு உண்மையில அன்புள்ளவராக இருப்பார்னு சொன்னா, அவருக்கு வந்து அவரோட அன்பு எப்படி வெளிப்படுத்தினார்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கல, he came down. அவர் வந்தது மாத்திரம் கிடையாது, he became a slave. என்ன பண்ணிட்டாருமா? சே ஒன்னே அசல சொல்றது பிடிப்பார். ரெண்டாவது அதிகாரம், அவர் மனுஷ சாயலாய் வந்தது மாத்திரம் கிடையாது, அடிமையின் ரூபம் எடுத்தார். என்ன ரூபம் எடுத்தார்? Literally he was a slave in this. 33 years ago, போன நாங்க இஸ்ரேல் போய் நடக்கும் போது சொன்னா, the land you see today is surrendered without Jesus. What? ஏசு இந்த உலகத்துல பூமியில வந்து உதித்த தேவன், படைத்த தேவன், படைப்பின் தேவன், இந்த உலகத்துல பாமரனாக வந்து உலகத்துல உங்களுக்காக எனக்காக வாழ்ந்தார். அன்று எப்படி பிரதிபலித்தார் பாத்தீங்களா? அவங்க அம்மா literally show by his love coming down. நான் என்னுடைய சேர்ல நான் கோசியா ட்ரெயினர் உட்கார்ந்து இருக்கிறேன், கோசி கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். காட் ப்ரொவைடட் மீ எவ்ரிதிங். எல்லாம் எனக்கு இருக்கு. சாப்பாடு இருக்கு, துணிமணி இருக்கு, வீட்டுக்கு வீடு இருக்குது, எல்லா வசதியும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆண்டவருக்கு நான் ஒண்ணுமே செய்ய தேவையில்லைன்னு நினைப்பீங்க. கிறிஸ்தவ சரியா புரியல. கிறிஸ்தவ அன்பு செயல்படுகிற அன்பு, கிறிஸ்தவ அன்பு தியாகமான அன்பு. கிறிஸ்தவ அன்பு என்ன செய்யாது? தன்னை பெருசா பார்க்காது. யார் கடைசியில போவார்? வேலைக்காரன். பாஸ் லேட்டா வருவார், முன்னாடி போவார். இங்க நிறைய பேர் பாசஸ்ல இருப்பீங்க சர்ச்ல. நிறைய பாஸ் இருக்கீங்களா? உண்மையா ஆண்டோட அன்பால தைக்கப்பட்டிருப்பீங்கன்னா உங்க மனசு சும்மா இருக்க. இப்ப உண்மையா ஏசாமி உங்களுக்கு உயிரம் கொடுத்துற வச்சுக்கிறேன். லிட்டரலா இப்படி எடுத்துக்கோமே. உங்கள்ட்ட $1 million லோன் இருக்கு. ஒருத்தர் வர்றாரு, $1 million அடைச்சிட்டாரு. என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? சாகிறவங்க அந்த இடத்துல வாழ மாட்டீங்க. எங்க போனாலும் என்ன சொல்றீங்க? அதான் கொஞ்சம் இருக்கா எதுவும். நீங்களும் நானும் பரலோகத்துக்கு எங்க போகணும்? நரகத்துக்கு போறவங்க. நம்ம நரகத்துக்கு போறவங்கள நரகத்துக்கு போக விடாம நம்மளை செலக்ட் பண்ணி தடுத்துருக்கு. அவரோட அன்பால என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் உயிரை கொடுத்துருக்கிறது. கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கம்யூனியன் என்னமா பண்ணுது? எல்லாரும் கம்யூனியன் எடுக்கிற பிள்ளைகளுக்கு போயிடும். கம்யூனியன் அந்த பிரெட் என்ன பத்தி பேசுது? அவருடைய என்ன சொல்லுது? என்னை பத்தி சொல்லும் போது அந்த சரீரத்தை பார்க்கும்போது என்ன என்ன சொல்லுது? அயோக்கியடா நீ, பாவி நீ, செஞ்ச பாவத்துக்கு அவசித்தார் சிலுவையில மறிச்சார். உன் சரீரத்தின் பிரதிபலிப்பு. ஆண்டவர் எனக்காக மறிச்சிருக்கிறார், என் பாவத்துக்கு மறிச்சிருக்கிறார். அந்த சரீரம் என்ன சொல்லுது? அந்த சரீரத்தை தூட்டு வாங்கும் போது, ஆண்டவரே நான் உங்க போய் பாவியா இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சுட்டீங்க சுவாமி, எனக்காக நீங்க சிலுவையில மறிச்சிருக்கீங்க. இந்த அன்புக்கு ஈடா உங்க என்ன கொடுக்க முடியும்? வாட் யூ கேன் கிவ். ரெண்டாவது, அந்த ரத்தத்தை எடுக்கிறீங்க, வைன் எடுத்து பார்க்கறேன். வைன் என்னமா சொல்லுது? என்னமா திராட்சை ரசம் எதமா காமிக்குது? திராட்சை ரசம் எதை காமிக்குது? அவருடைய ரத்தம். ரத்தம் எது சொல்லுது? ஜீவன். நம்ம உயிர் எங்க ஓட தெரியுமா உங்களுக்கு? உயிர் எங்க இருக்குமா? நமக்கு எல்லாம் சத்தமா பேசுவோமே,
உயிரை கொடுத்தாரு உங்க வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, உங்களுக்கு நித்தியமான ஜீவனோட இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆக அவர் ஜீவனை கொடுத்து அவரோட உயிரை கொடுத்து அவர் சரீரத்தை முற்றும் அதாவது முழுமுடன் சொல்லப்படும் அப்படிப்பட்ட அன்புக்கு ஈடாக நான் என்ன கடவுளுக்கு கொடுக்க போறேன். இந்த சாக்கால வேலையில நீங்க எல்லாரும் எம்டி ஹேண்டா போனீங்கன்னு சொன்னா யுவர் ஹார்ட் இஸ் நாட் ஆப்ரேட்டட் பைபாஸ் சர்ஜரி ஆயிடும். எந்த ஊர்ல எல்லாமே எல்லாம் நல்லா இருக்கோ அந்த ஊர் தான் நம்ம சொந்த ஊர் இல்லையா?
பரலோகத்துல என்ன கிடையாது? வியாதி இல்ல, கண்ணீர் இல்ல, பசி இல்ல, பட்டினி இல்ல, பட்டு போட்டி இல்ல, போராமை இல்ல, முன்பு இல்ல, வழக்கு இல்ல, எதுவுமே இல்ல அங்க. அதுதான் என்னோட பர்மனன்ட் ஹவுஸ், அதான் குடியிருப்பு. அதான் சொல்றாரு நித்திய குடியிருப்பு, என்னோட பரலோக குடியிருப்பு. யார் பிரஜை? எந்த ஒரு பிரஜை? நம்ம எந்த ஒரு பிரஜையா? இதுக்கு இடையில எது நடந்தா ஏன் நான் ரொம்ப கவலைப்படுறேன்? நல்ல கடவுள பிள்ளை, உன் முகத்தை பார்த்த உடனே ஒரு குளோ வரணும், ஒரு சந்தோஷம் வரணும். ஒரு நாள் சிங்கப்பூர்ல என் கையில பெரிய காசு இல்லை, அந்த நேரத்தில் 5 வெள்ளியோ 10 வெள்ளியோ தான் இருந்துச்சு. எனக்கு வெள்ளை சட்டை இல்லை, சரி நான் அந்த மாசம் மாதம் போட்டாங்க, நான் உள்ள போனேன். அப்ப கடைக்கு போயிட்டு வரும்போது அந்த கடையில் ஒரே ஒரு 5 வெள்ளி சட்டை தான் எனக்கு கிடைச்சி, என் கையில காசுல 5 வெள்ளி வாங்கினேன். சரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட பிறகு அந்த கேஷியர் முன்னாடி நிற்கிறேன். அவன் சொல்றான், இன்னும் பெரிய ஹாப்பி நோ உண்மையில பார்த்தா ஒண்ணுமே இருக்கக்கூடாது, சந்தோஷம் இருக்க கூடாது. ஏன்னா எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன், காசு இல்லை, ஒண்ணும் இல்லை, என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை, ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு, காசு இல்லை, வேலை இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனா ஏசு என்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். ஏசு எனக்குள்ள இருக்கிறதுனால இடி விழுந்தா என்ன, மழை பெஞ்சா என்ன, எல்லாமே இழந்து போனாலும் என்ன, எனக்கு மன ரம்யா இருக்கு. பவுல் சொல்றாரு எப்படி இருக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்றாரு, உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டி ஆனாலும் யாரும் தேவன் பக்தியை பிரிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையும் மன ரம்யமா இருக்கிற ரம்யம் என்னது, ஜாய்ஃபுல் ஹார்ட், பியூட்டிஃபுல் ஹார்ட். உங்க இருதயத்துல தேவ அன்பான நீங்க பெருக்கெடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அன்பு என்ன பண்ண ஆரம்பிக்கும் கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் அன்பின் ஊடா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. தேவ அன்பின் ஊடா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. See through the love of God. You know my God is unconditionally loving me. அவருடைய அன்பு எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இட் கான் கடவுள் எப்பவும் என் வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ண மாட்டார். இட் நெவர் டு எனி ஹார்ம் டு மீ. ரோமர் 8:28 யாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. ரோமர் 8:28 ரோமர் 8:28 எல்லாரும் தெரிஞ்ச வேத வசனம், தயவுசெய்து மனப்பட பண்ணி இதே கூட நல்லது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், நமக்கு எல்லாருக்கும் வேணும், வாசிப்போம். அன்றியும் அவருடைய எல்லாம் ஏற்படுத்தாது. ஏன்னா 10 வருஷம் 5 வருஷம் இருந்துட்டாங்களே,
இந்த சடன் டெத் வர பாத்தீங்களா, அது ரொம்ப பெரிய ஹெவி ஷாக், அது எடுத்துக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஐயாக்கு சொன்னேன், அப்படி இருந்தா இந்த மக்கள் வந்து சடன் டெத் அன்னைக்கு அதான் வரும்போதே வண்டி கொண்டு வரும்போது பசங்க 6 மணிக்கு தான் சொன்னாங்க, 8:30 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனேன், 11 மணிக்கு நோ மோர் சொல்றாங்க அப்படின்னு என்று சொன்னாங்க. நான் சொன்னேன், நினைக்கிறீங்களோ சந்தோஷமா எல்லா சூழ்நிலைகளும் அது அசல சொல்றது எப்படி எல்லா எல்லா என்ன சொல்றது ரோமர் 8:28 சகலமும் நன்னிக்கைவாக நடக்கிறது என்று. அவங்க லைஃப்ல எது நடந்தாலும் ஆண்டவர் என்ன நன்மை ஆண்டோட அன்பை உணர்ந்ததுனால ஆண்டோட பிள்ளையா இருக்கிறதுனால ஆண்டோட அன்புனால தான் இந்த உலகத்துல ஆண்டோட என்னை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டோட பிள்ளை ஆண்டோட அன்புனால காணப்படுறதுனால தயவு செய்து ஆண்டோட அன்பால இருப்பீங்கன்னு சொன்னா உங்க முகத்துல எப்போதும் துக்கத்தை யாரும் பார்க்கக்கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிள் வேதத்துல இருக்கு, ஆனா இதை பத்தி நான் லைட்டா சொல்லிட்டு வந்துடுறேன். ஆக இந்த உண்மையான இருப்பது இது இது என்ன பேருன்னு கேட்டா கிரீக் வேர்ட் ஹாரா. John refers, delighting God is salvation for sheer beauty and worth who he is. எந்த சந்தோஷம் எதனால வரும்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ்னால வராது, இருக்கிற முதல் சூழ்நிலைகளால வராது. அதுக்கு பதில ஆண்டவர் மூலம் மேல வைத்த அன்பினால ஆண்டவர் ரட்சித்த ரட்சிப்பினால வந்த அன்பு. இதைத்தான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க, ஜாய் ஆஃப் சால்வேஷன் சொல்றாங்க. என்னது ரட்சிப்பின். இந்த சந்தோஷத்தை எங்க பார்க்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் அறியாதவன் மேல பார்க்க முடியாது. You cannot see people who are not உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் ஆவியானவர்களோ வச்சிருக்கு. இந்த சந்தோஷத்தை எங்க பிரதிபலிக்கிறீங்க, உள்ள முகத்தை பார்க்கும்போதே தெரியும். இது எதை காமிக்கிறது இல்லைங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள நெருக்கமான உறவின் வெளிப்பாடு, தேவ அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பு அணி நெருக்கமா இருக்குன்னா கடவுள் ஆவியான உங்களை கிரியை செய்கிறாருன்னு சொன்னீங்கன்னா என்ன வாழ்க்கையில நடந்தாலும் உங்களை பார்க்கறவங்க கிறிஸ்துவை பார்ப்பாங்க, அந்த சந்தோஷத்தை பெருக்கெடுப்ப பார்ப்பாங்க. இந்த ஃபிளட் சொன்ன செய்து அந்த ஃபவுண்டன் வெளியில வந்துகிட்டே இருக்கும், உங்களை பேசும்போது அந்த துக்கத்தின் சாயல பார்க்க முடியாது. தேவ ஆவியானவங்களும் இருக்கிறார் எப்படி எனக்கு தெரியும் கேட்டா, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள நிலைநாட்டப்பட்டிருக்காங்க எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா how you deal your problem when you face. அவங்க பிரச்சனை வருமா, இன்னொரு கேள்வி, பிரச்சனை வருமா வராது? கிறிஸ்தவனா என்ன பிரச்சனை வராது. சில பிரசங்கம் பண்றாங்க எல்லாமே நல்லா நடக்கும், வேலை கிடைக்கும், வெளியே கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், நம்ம ரொம்ப பேர் பிரசங்கம் பண்றான். நான் இப்படி தலைவர் சொல்றேன், ஒண்ணுமே கிடைக்கும். இன்னைக்கு
ராத்திரி கடையில் நான் வேலை பண்ணா ரெடி லெட்ஸ் கோ ஐ ஷுட் ஹேவ் வரி ஐ அம் கோயிங் டு பீ தி லார்ட் ஆண்டவரோட கூட இருக்க போறேன் அதனால தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் சூழல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் சில வேலைகளில் ரொம்ப மார்னிங் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலி இந்த பாடி உலகத்தின் பார்வையில் என்னோட துக்கம் நிரந்தரம் இல்ல சந்தோஷம் சந்தோஷத்தின் பிள்ளைகளா இருக்கும் அதனாலதான் சில திருச்சபைக்கு வரும்போது சபைக்கு வரும்போது சிறு பிள்ளை ஒவ்வொரு நாளும் தேவ திருச்சபையில வரும்போது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சந்தோஷத்துக்கு கூடுகையை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதனாலதான் தேவ ஆராதனை சில வேலை செலிப்ரேஷன்ல நம்ம காணப்படுறோம் ஏன் கேட்டா தேவன் என்ன கூட இருக்கிறார் அங்க தேவ பிள்ளைகளோட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு கடந்து வந்திருக்கிறோம் அங்க சபை என்பது துக்கிக்கிற வீடு இல்லை ஆண்டவருடைய சந்தோஷத்தின் வீடு சந்தோஷத்தை உங்க பார்க்கணும் அப்ப ஒருத்தர் கிரீட் பண்றதை எப்படி பண்ணணும் ஐயோ அப்பா
இது என்ன பண்றது? எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள அன்போடு இருக்கிறார் பாத்தீங்களா? சரி, ஒருத்தர் தப்பா சொல்லிட்டாரு, சொல்லிட்டு போறாரு, எனக்கு தெரியாது கேட்கிறாரு. ஆண்டோட அன்பால நீங்க அஸ்திபாரப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டோட அன்பு பெருக்கெடுக்கும்னு, ஆண்டோட அன்பால நீங்க உணர்த்தப்பட்டிருப்பீங்கன்னா, ஆண்டோட அன்பு உங்களை நெருக்கி ஏவதா இருக்கும்னு சொன்னா, அன்பான பிள்ளைங்க 25 இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், வாசிங்க எனக்காக. அம்மா என்ன டைமிங் பாத்துக்கிறேன், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஐயா கவனமா கவனிக்கணும், அவங்க ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுகிறார்கள், சிறைச்சாலையில் இருக்கிறார்கள், தொழுமத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், நல்ல சூழ்நிலை காணப்படல, சிறைச்சாலையில் சித்திரவதைக்குள்ளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், கடுங்காவல காக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆக நீங்க எங்க போட்டா என்ன, ஆண்டோட பிள்ளை ஆண்டோட பிள்ளை தான், தங்கத்தை எங்க போட்டாலும் தங்கம் தங்கம் தான், தங்கத்தை எங்க போட்டாலும் எந்த சூழ்நிலை இருந்தா, அது தீயில போட்டாலும் தங்கம் தாயா, அது சாணியில போட்டாலும் தங்கம் தாயா, அது எந்த மூலையில வச்சிருந்தாலும் தங்கம் தான். கிறிஸ்தவனாகியவன், ஆண்டவர்கள் அன்பால ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவர் அன்பால உந்தப்பட்டவன், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை கனப்படுத்தாம ஆண்டவரை வகைப்படுத்தாம இருக்க முடியாது. அங்க கூட அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை துதித்து பாடுகிறான், ஜெபிக்கிறான், துதிக்கிறான், பாடுறான். அங்க இருக்கிற எல்லா சிறைச்சால கைதிகளும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. He's setting an example by singing and praising God. கிறிஸ்தவ உலகத்துல பிரச்சனை வராதுன்னு வசனம் சொல்லல, ஆக வாழ்க்கை என்பது ரெண்டும் சேர்ந்ததுதான், உலகத்துல போராட்டம் இருக்கு வசனமே சொல்லுது. ஆக உங்களுக்கு எனக்கு உள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா, you must literally understand in all circumstances, எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துவின் சந்தோஷத்தின் வெளிப்பாடு, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்க முடியுமா? இருக்கிறீங்களா? உங்க முகத்துல துக்கத்தை பார்க்க கூடாது. ஆவியின் கனி அன்பு, தேவ அன்பு நிமித்தமா முதலாவது அது இந்த சொல்லும் போது, the first fruit னே எதை சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியர், this is the first fruit of love. first fruit லோட first எது அன்புன்னு சொல்லிட்டவரு, அடுத்து சொல்றது உடனே என்ன சொல்றாரு, எந்த அளவுக்கு தேவ அன்புல நீங்க உங்களுக்கு கூட படிக்கிறோ அதுக்கு வெளிப்பாடா இருக்கும் உங்க சந்தோஷம், எதுவுமே உங்களை பாதிக்கவே பாதிக்காது. nothing but a harmony in any way. இது நல்லா நீங்களும் நான் புரிஞ்சுக்கணும், கடவுளை பிள்ளைகள் நல்லா புரியணும். துக்கிக்கிறதுக்கு நிறைய காரணம் உலகம் சொல்லலாம், எனக்கு சந்தோஷிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் பிள்ளையா இருக்கிறேன், இந்த உலகத்துல நிரந்தரமா வாழ மாட்டேன், அடுத்த உலகம் பரலோகத்துல இருக்கு, அங்க போய் எல்லா நாளும் எப்படித்தான் இருக்க போறேன், துதியும் பாட்டும் என்ன சந்தோஷமா இருக்க போறேன், என்னோட சந்தோஷத்தை பூமியில மாத்திரம் கிடையாது, இந்த அன்பு என்ன அங்க கொண்டு போக போகுது, அங்க போன பிறகு என்ன பண்ண போறேன், இந்த ஏசாமி சாமி நாம தெரிஞ்சு போறேன். சந்தோஷத்தை நீ என்ன செய்யக்கூடாது, நிறைய இருக்கு, அப்புறமா நம்ம பேசுவோம். இன்னொரு வேத வசனத்தை வாசிச்சிடறோம் உங்களுக்காக, கடித்தக்க வாசிக்க குறித்த 4:4 வசனத்தை வாசிச்சிருவோம். 4:4 வாசிப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆக இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், இது பவுல் வந்து பிலிப்பி கிறிஸ்டியன் எழுதும் போது பிலிப்பி நிருபத்தியே ஜாயா லெட்டர் ஆஃப் ஜாயின் சொல்லுவாங்க. சந்தோஷத்தின் பக்கம் நிறைய இடத்துல வேதம் சொல்லிட்டு இருக்கு, நேரம் இல்லை அதனால வேகமா போகலாம். அதாவது இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் என்ன செய்யுங்க, எப்போது எப்போதுமே என்னமா இருக்கும், in every situation, anywhere, எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துலயும் எங்க இருந்தாலும் ஆண்டோட அன்பின் பிள்ளையா நான் காணப்பட போறேன். அன்பின் பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு பெருக்கெடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, just because of God's love, I'm saturated with the joy of God. ஆண்டோட அன்பால என்ன செய்யறேன், ஆக என்னுடைய சந்தோஷத்தை முகத்துல பார்க்கணும். எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளும் உங்களை பார்க்கும் போது யாரும் உங்களை துக்கமா பார்க்க கூடாது, உங்கள்கிட்ட கேட்கணும், oh, what is the secret behind all this? ஆண்டோட பிள்ளைகள் இயேசு சிவனே, இயேசு கிறிஸ்து ஆவியானவர் பாட்டு பாடிட்டு இருந்தாரா,
அதே இதுதான் அவர் சொல்றாரு. நாலு பிரிக்க நான்குல அப்புறம் நாலு பத்தொன்பது வாசிங்கய்யா, பதினாறு வாசிங்க, பதினொன்று பதினொரு வாசிக்கலாம். பிரிக்க நான்கு வாசிக்கும். மன ரம்யமா, மன நிம்மதியா, மன சந்தோஷமா, மனோரமா சொல்வாங்க. பியூட்டிஃபுல் ஹார்ட், தி ஹார்ட் தட் வித் தி ஜாய் ஆஃப் காட். அது மட்டும் கிடையாது, பன்னெண்டாவது வசனம் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஐயா நான் தாழ்ந்திருப்பேன், முடிஞ்ச மட்டும் நல்ல வேலையா பாத்துக்கோங்க. நான் எப்ப பார்த்தாலும் முடிஞ்ச மட்டும் ஆண்டு கிருபை.
என்ன செய்யக்கூடாது. சில வேலைகள் யாராவது அந்த நேரத்தை கொஞ்சம் மனப்பாரமா இருக்கும், ஐயோ இந்த கூட இருந்தவங்க நம்ம விட்டுட்டு போனாங்க, அந்த இலக்கு இதுக்குத்தான் செய்யும். ஆனா அவங்க பெட்டர் பிளேஸ் போயிட்டாங்க, இந்த உலக நாட்டுல இருந்து விட்டுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. பைபிள் வெரி கிளியர், பவுல் ரெண்டு இடத்துல காமிக்கிறாரு அவர் துக்கமா இருக்கல. இவன் மரண தருணா சில வேலைகள் அவங்கலாம் கடவுள் சமத்து அவங்க மரணத்துக்கு போனாங்க கூட அவங்க துக்கிச்சுட்டு போகல. அதனால என்ன நடந்துச்சு தெரியும் அவங்களுக்கு, அங்க இருந்த அந்த காவலர்கள்லாம் பாத்துருந்தாங்க, சாதத்தை பார்த்தாங்க இல்ல, அவங்க எல்லாம் கடவுளை கூட பயந்துட்டாங்க. உடனே பிரசங்க மனம்லாம் இல்ல, அவங்க சாவு மேடைக்கு போனது எப்படி போனாங்க தெரியுங்களா, சந்தோஷத்தோட போயிட்டான். இவருக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, என்னடா சாவு போறான் சந்தோஷமா போறானே. ஒவ்வொரு விசுவாசிக்கு உள்ளேயும் காணப்படணும் அன்பு இருக்கணும். அன்பினால அடுத்த வரத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அது என்ன செய்யணும், வரணும். அன்புக்கு காரணம் நிறைய காரியங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க, எப்படி எப்படி நம்ம எழுந்து போக முடியும், அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஒரு முக்கியமான ரீசன் சொல்லுவேன், ஆண்டோட சமூகத்துல ஒழுங்கா வரல, ஆண்டோட வசனத்தை கேட்கல, ஜெபிக்கல, ஆண்டோட பிள்ளைகளை ஐக்கியம் பண்ணல, நீங்க தேவ அன்ப இழந்துருக்கு. You are served. You are called to serve.
வேலைக்காரன் வேலைக்காரன் பாஸ் யாருமே இருக்கக்கூடாது. உங்க வீட்டுல நீங்க யாரும் பாஸ் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி ஊழியம் செய்யற ஊழியக்காரனோ ஊழியக்காரியா இருக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது அந்த வீடு சந்தோஷப்படும். சில குற்றக்குறைகள் இருக்குன்னா தயவு செய்து போய் வசன அதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இன்னொரு நாளைக்கு பேசணும். போய் மனசு ஒப்புற வாயு கோ டவுன் கெட் ரைட் வித் பீப்புள், ரைட் வித் காட், ரைட் வித் பீப்புள். யாராச்சும் இங்கே உட்காந்துருக்குன்னா அவர்கிட்ட பேசாமல் இருக்கேன், இவர்கிட்ட பேசாமல் இருக்கேன், இங்கே இருந்த பாஸ்டர் எங்கள் வீட்டில் சுற்றி கித்தி அந்த இடத்துல தான் வச்சுருப்பேன், இவன் பரம விரோதியாக நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் நிச்சயமாக ஆண்டவருக்குள்ளே ஆண்டவரை கனப்படுத்துங்க. நமக்கு விரோதி யாருமே இல்லை. நோபடி இஸ் எனிமி டு மீ. ஒரே ஒரு எனிமி தான் இருக்கு, அந்த பிசாஸ் ஒருத்தன் தான் எனக்கு எனிமி. ஸோ போட்டோம் அன்சிசால்வ்ட் கில்ட் இருக்குன்னு சொல்ல பாருங்க. அன்பிளசன் சில சூழ்நிலைகள் வரும், ஆனால் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க ஆண்டவராக ஏசி இருப்பாருன்னு சொன்னால் இது சரியாக வரும். ஆனால் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், ஆண்டவரோட உறவு சரியாக இருக்குமானால் உங்கள் உறவுகளை எல்லாத்துலையும் ஆண்டவரை கனப்படுத்துவீங்க, ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். எனவே நான் அடுத்த கதைக்கு வந்து கொண்டோம் என்ன, அன்பு சந்தோஷம் அடுத்த கதியா சமாதானம் வருது. ஆண்டவரோட
எப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டீங்க? ரெண்டு பேரும் திருப்பி ஒப்புற பாருங்கன்னா அந்த சமாதானம் ஆகும். அப்படித்தானே? நமக்கு எப்படி சமாதானம் வரும்? நமக்கு எப்படி சமாதானம் வரும்? நமக்கு எப்ப சமாதானம் வரும்னா, என்னுடைய படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நான் மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருடைய அன்பாக வழிநடத்தப்படணும், ஆண்டவருடைய அன்பின் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக இருக்கணும். என்னைக்கு ஆண்டவரோடு நான் மறுபடியும் ஒப்புற வாங்கிட்டேனோ, தேவ ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கிறேனோ, அங்கே தேவ சமாதானத்தை எனக்கு தேவைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இட் நாட் ஹியூமன்லி என்னது கிவன் பீஸ் ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம். இதை கிரீக்ல சொல்றாங்க, கிரீக்ல இல்லை ஹீப்ரூல சொல்றாங்க, ஹீப்ரூ மொழியில சொல்றாங்க ஷாலோம்னு சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க முழுமையான சமாதானம் பார்க்கலாம். எல்லா நிலைகளிலும் நல்லா இல்லாமல் இருந்தா கூட, whether you have it or not, but your peace is gone. Solomon embodies the concept of completeness, wholeness, harmony and fulfillment. அதாவது ஆண்டவரோடு கூட நல்ல உறவு இருக்குமானா, இந்த உலகத்துல நீங்க நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க ஆண்டவர் இந்த சந்தோஷம் எப்படி வருதுன்னு வசனம் சொல்றது கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ற நபராகிய பிரின்ஸ் ஆஃப் பீஸ் உங்களுக்குள்ள வரும்போது தான் அந்த பீஸ் உண்மையா வரும். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் எனக்கு உங்களுக்கும் இந்த உலகத்துல என்ன வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கலாம், ஆண்டவருடைய சந்தோஷத்தை யாராலும் என்னை விட்டு எடுக்கவே முடியாது. ஏன் யாரு கொடுத்த சந்தோஷம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாலகனாக பிரின்ஸ் ஆஃப் பீஸ் பறந்திருக்கார். என் உள்ளத்துல பிரின்ஸ் ஆஃப் பீஸ் இந்த உலகம் வேணா பீஸ் ட்ரீட்டின்னு பேசிக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். இந்த உலகத்துல என்ன செய்யறாங்கன்னா, எல்லா நாடும் சேர்ந்து சமாதானத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுல சமாதானம் வேணும்னாலும், ஒரு கம்யூனிட்டியில சமாதானம் வேணும்னாலும், ஒரு நாட்டுல சமாதானம் வேணும்னாலும், இந்த உலகத்துல சமாதானம் வேணும்னாலும், ஒரே ஒரு நபரால மட்டும்தான் சமாதானத்தை ஏற்படுத்த முடியும். என்ன சகோதரே, சகோதரி யார் ஐயா? சமாதான பிரபுவாகவே உங்களுக்குள்ள இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருப்பீங்கன்னா, எனக்குள்ள சமாதானம். ரெண்டாவது சமாதானத்தை மூணு விதமா பாக்குறோம். ஒண்ணு எனக்குள்ள சமாதானம், எனக்கு பக்கத்துல உள்ளவங்களோட சமாதானம், தேவனுக்கும் எனக்கு உள்ள உறவுல சமாதானம். சோ இட் மஸ்ட் பி 3-4 மினிட்ஸ் பீஸ் சொல்லுவோம். ஐ ஜூஸ் பீஸ் வித் மை பாப் யூ ஹேவ் எ ரைட் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் யூ கேன் சீ ஹிஸ் ஃபேஸ். எப்போ சமாதானம் இருக்கேன் எப்படி தெரியுமா உங்களுக்கு? அப்ப வந்தீங்க நான் ஒருத்த பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நான் சமாதானம் முகத்தை பார்த்து நான் பேசுவேன், என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவரோட சமாதானமா இருக்கேன்னு அர்த்தம். அவர் முகத்தை பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம்? எத்தனை பேர் முகத்தை பார்க்க முடியாம இருக்கு? இப்ப ஆண்டவர் முகத்தை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் தகுதியாரு? ஆண்டவருக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் ஆண்டவர் பார்க்க என்னால முடியும், ஆண்டவர் சமூகத்துக்கு போக முடியும், ஆண்டவர் புகழ முடியும். இல்ல, நான் என் உள்ளத்துல நிம்மதி இருக்காது. சர்ச்ல வந்து உட்காந்துருக்கேன், நான் பாட்டு பாடுற செய்தி கூட கேட்டுட்டு இருக்கேன், என் உள்ளத்துல என்ன இருக்குது? போராட்டம் இருக்கு, டக்கா பாடு நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, எனக்குள்ள தேவனுக்கு கொடுத்த சமாதானம், அவ தேவனை பாக்குறான், எனக்குள்ள நிம்மதி இல்ல பாருங்களேன். ஆண்டவருக்கு நல்ல உறவு ஆண்டவருக்கு இல்லைன்னா உங்களுக்குள்ள சந்தோஷ சமாதானம் இல்ல, உங்களுக்குள்ள நல்ல சமாதானம் இல்லைன்னா உங்க உறவுகள் மத்தியில நல்ல சமாதானம் இல்லை. ஆல்மோஸ்ட் பவுல் அழகா சொல்றாரு, வெளிப்படுத்த ரோமர் 12:8 வாசிக்க வேணாம், என்ன சொல்றது வேணாம், வாசிக்கணும், எடுத்து ஒரு ஆள் வாசிக்க பாக்கலாம். ரோமர் 12:18 வாசிக்குமா? 12:18 எல்லா மனிதரோடும் எப்படி இருக்கணும்? வெறும் சண்டையை போட்டுட்டே இருக்க சமாதானமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரா?
யார் கூடயும் மனபாரத்தோட துக்கத்தோட தெரியக்கூடாது. உங்க விசேஷமா நீங்க பட்டிமன் கட்சி கிட்ட அடையிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்க சமாதானம் பண்ணிக்கலாம், சரிதான் பேக்கேஜ் தூக்கிட்டு வரீங்கன்னு அர்த்தம். அந்த ஏன் பார்த்து பேச முடியலன்னா அவரோட பத்தி பிட்டர்னஸ் இருக்கு. அந்த பிட்டர்னஸ் கசப்புன்னா என்ன அர்த்தம்? யாரு நிம்மதி போச்சு, யாரு சந்தோஷம் போச்சு, யாரு சமாதானம் போச்சு? எல்லாருக்கூட சமாதானமா இருக்கும்படி வேதம் சொல்றது. இந்த சமாதானத்தை யார் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு ஆண்டவர் இயேசு சொல்றாரு. யோவான் 14:27 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், முடிக்க போறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமா உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27 என்ன சொல்றது? ஆண்டவரே அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானம் எப்படி இது? உலகம் கொடுக்கிற மாதிரி இந்த சமாதானம் கிடையாது. உலகம் கொடுக்கிற சமாதானம் டெம்பரரி. ஆக அன்பான சகோதரனுக்கும் சகோதரிக்கு இந்த அருமையான காலம் கொடுத்து சொல்றாரு. தயவு செய்து, தயவு செய்து எல்லாருக்கும் திருச்சபையில சமாதானமாக முதல்ல உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க சொந்த குடும்பத்தை பார்க்கணும், உங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை பார்க்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கணும், உங்க நெய்பர்ஸோட பார்க்கணும். விசேஷமா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சமாதானமான உறவு இருக்குமானா, உங்களோட உள்ள சமாதானமான உங்க வாழ்க்கை இருக்குமானா? நீங்க எல்லாருக்கூடையும் முடிந்த மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறனால இந்த இடத்துல நம்ம சண்டை போட்டுக்கிறவர்களா சமாதானம் சமாதானத்தின் பிள்ளைகளா இருக்கிறமே தவிர சண்டைக்கு பிள்ளைகள் கூடாது. இன்னொரு வார்த்தை சொன்னேன், உலகம் எல்லாம் சமாதானம் சமாதானம் பேசிட்டு இருக்கலாம், ஆண்டவராக ஏசிய கடவர் வந்தா மட்டும்தான் சமாதானம் உண்மையா கொடுக்க முடியும். இனி அரேபியர்கள் பேச மாட்டாங்க, யூதர்களோட பேச மாட்டாங்க, எல்லாம் உலக உலகமா சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னைக்கு ஒரே டேபிள சாப்பிடலாம் தெரியுமா உங்களுக்கு? என்னமா எப்ப ஒரே டேபிள் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க? ஆண்டவர் ஏத்துக்கிட்டா, யூதனும் கிடையாது, கிரேக்கனும் கிடையாது, அடிமையும் கிடையாது, சுயோஜனும் கிடையாது, ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. என்றைக்கு ஆண்டவர் ஒற்றுமைப்படுத்துறாரு, எல்லாத்தையும் ஒன்னா ஆக்குறாரு கேட்டீங்கன்னா, You are born in the Lord Jesus Christ, you are going to be a witness unto him, be a peacemaker. Because he loves peace, because he is peace. அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் சமாதானத்தை கொண்டு வருவதற்கு தான் இந்த உலகத்துல வந்தார். இந்த சமாதானம் யாரு கொடுக்கிற சமாதானம்? பணம் பொதிரி பட்டம் பொருள் கொடுக்காதது, ஆண்டவராக இயேசு கொடுக்கிற சமாதானம். எனக்கும் உனக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். இதை பத்தி தான் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 4:7 வாசிக்கு மாட்டாங்க, 6:7 வாசிக்கு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்க இருதயத்திலையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள். ஐயா ஒரு சில காரியங்கள் உலகத்துல வெளியில சூழ்நிலையை பார்க்கும் போது எனக்கு ஏன் இந்த சமாதானம் வந்துச்சுன்னு தெரியாது. அந்த ஆண்டவருடைய சமாதானம் செய்து என் சிந்தைக்கு எட்டாது, என் மனசுல எப்படி வந்து தெரியாது. ஆனா இந்த சிந்தையில அட்டாத சமாதானத்தை பிசிக்கல் நேச்சரை பார்க்கும்போது, சிச்சுவேஷனை பார்க்கும்போது எனக்கு இந்த சமாதானம் வரக்கூடாது. ஆனா எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான என்னது? ஐ டோன்ட் நோ, ஐ கேன் நாட் காம்ப்ரிஹெண்ட். எப்படி இந்த பீஸ் வந்துச்சு? ஒன்லி த்ரூ கிறிஸ்ட் இட் கேன் கம். சமாதானம் இல்லாத வீடு ஆண்டவருடைய சாட்சி இல்லாத வீடு அன்பான பிள்ளைகள். சபைகளுக்குள்ள பிரச்சனை வர்றது இயற்கை, மனவர வர்றது இயற்கை. விட்டு கொடுத்து மன்னிச்சு ஒப்புரவா சமாதானத்தில் வீடாக இருக்கணும் சபை. சமாதானம் இல்லை ஆண்டவர் நாமத்தை தூசிக்கிறதுக்கு அங்க நடந்துட்டு இருக்கலாம். எனக்கு எது கடத்தாலும் சண்டை, எது கடத்தாலும் வம்பு, எது கடத்தாலும் பிரச்சனை, ஆண்டவருடைய நாம தூசிக்கப்படுதான் பண்ணுறது எனக்குலாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஈவன் சில நேரங்கள் சொல்லுவேன், நான் சபையில தயவு செய்து யார் பத்தி புண்படுத்த மாதிரி பேசாதீங்க. உங்களுக்கு ஒருத்தர் பேர் பாரு போங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவருக்கு ஜெபிக்க சொல்லுங்க. ஐயா அந்த பச கேட்க மாட்டாரு, பரவாயில்ல விடுங்க, ஆண்டவர் பார்த்துட்டு நான் ஜெபிக்கிறேன் அவருக்காக. நான் ஆண்டோட பிள்ளை. இந்த மூணு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பும் சரி, சமாதானம் சந்தோஷமும் சமாதானமும் இது வெளியில வரதுல ஆண்டவர் எனக்கு கொடுக்கறது. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கிறது, எக்ஸ்டர்னல் மேட்டர் அடுத்தவங்க கொடுத்ததுனால சூழ்நிலை வரக்கூடாது. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் அதை எக்ஸிபிட் பண்ணணும், நான் அதை வெளிப்படுத்தணும். புரிஞ்சுக்கங்க நல்லா. நான் அன்பா இருக்கிறது எதுக்கு, என்ன காரணம்? என்னமா சத்தமா பேசுவோம் நம்ம எல்லாரும், அன்பா ஏன் இருக்கணும்? ஏன் அன்பா இருக்கணும்? எனக்கு அன்பா இருக்கிறதா கூப்பிட்டுருக்க, நான் ஏன் சந்தோஷமா இருக்கணும்? ஆண்டு சந்தோஷமா இருக்கதான் சொல்லி இருக்கிற,
நான் ஏன் சமாதானமா இருக்கணும்? ஆண்டவர் என்னோட தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் சந்தோஷமா தான் இருக்கணும். அவர் சுத்தமா இருக்கிறாரு, அவரை பத்தி கவலைப்படாத. உன்னையும் பத்தி பாரு, உன்னைய தான் கேட்பாரு, சந்தோஷமா இருக்கியா, நீ சமாதானமா இருக்கியா. அவங்க மொத்தத்துல எல்லாரும் என்கிட்ட நல்லவங்களா இருப்பாங்களா? முடியாது. சில பேருக்கு என்ன சண்டை போடுவாங்க, ஆனா நீங்க அவங்களோட சண்டை போடாதீங்க, அவங்களோட பேசாம இருக்கீங்க. அந்த நபர் வந்தானே அவங்க செய்யக்கூடிய கடமைகளை செய்ய பாருங்க. இன்னைக்கு பல வேலைகள் திருச்சி வேலை இருக்கிற ஐயா மாதிரி நாங்க மாதிரி யாருங்க எல்லாரும் எங்களை கை தட்டி பாஸ்டர் பண்ணாலும் சொன்னாங்க நினைக்கிறீங்களா? ரொம்ப நல்ல பாஸ்டர். அரை ஒரே குழு வீட்டுல நீ இந்த மாதிரி கத்துல என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கல் எடுத்து அடிப்பாங்க. நல்லவரை நீங்க அடிக்க மாட்டீங்க. நான் கொஞ்சம் வேணும், நான் கொஞ்சம் கவனமா இருந்தேன். சரி சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. நான் சொல்றது பசங்க, நான் என்ன சொல்ல சொல்றேன்? போய் சொல்ல வாங்கி வந்துட்டு இப்ப நான் சொல்றதுல பொய்யாமா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இது சொல்லலைன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லிதான் ஆகணும், இன்னைக்கு அதுதான் நிக்கிறேன். விசேஷமா சபையானது என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூன்று காரியம் ஒரு ரட்சிப்பின் வழிபாடு வெளிப்பாடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பூரணமா ஆண்டவரோட பிள்ளையா இருப்பீங்களா இல்லையான்னு எப்படிதான் எனக்கு தெரியும்னு கேட்டா, அன்பால நிறைந்தவனாக இருக்கணும், சந்தோஷத்தால நிறைக்கப்பட்டிருக்கணும், சமாதானத்தின் சபையாக சபையாக வீடா இருக்கணும், ஒவ்வொரு தனி நபரும் பீஸ் மேக்கரா இருக்கணுமே தவிர பீஸ் பிரேக்கரா இருக்கும். ஒரு சிலர் உள்ள போந்தா ஏண்டா வந்தாங்கன்ற மாதிரி, அந்த சகோதரிட்ட பேச முடியாது, அந்த சகோதரிட்ட பேச முடியாது, வாய் திறந்தாலே போச்சு. ஐயோ எப்படி இருக்குது கிறிஸ்தவம், அப்படியா இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில கிருபை நிறைஞ்சதா இருக்கணும். என்ன நினைச்சிருக்கணுமா? எப்பவுமே போல் லெட்டர் எழுதும் போது கிருபையும் சமாதானம், கிருபையும் சமாதானம், கிருபையும் சமாதானம், கிருபையும் சமாதானம் அப்படின்னு தொடங்கும் போது கிருபையும் சமாதானம். எப்போ இந்த சமாதானம் வரும்னா, கிருபையினால வந்த சமாதானம், ஆண்டவர் கிருபையா கொடுத்த சமாதானம். மற்றவனுக்கு நான் கிருபையா கொடுக்க போறேன். எப்படி கொடுக்க போறேன்? அவருக்கு தகுதி இல்ல, ஐயோ மோசமானவர், பரவாயில்ல அவர் எப்படி வேணாலும் போய் போறாரு. நான் ஆண்டோட கிருபை பெற்றிருக்கேன். வசனம் இருக்கு, சில எக்ஸாம்பிள் இருக்கு, நான் காமிக்கிறதுக்கு நேரம் இல்ல, முடிக்க போறேன். ஏன்னா டைம் 11:12 வந்து முடிஞ்சிச்சு. அன்பு பிள்ளைகளே, அன்பு சந்தோஷம் சமாதானம் யாரோட பொறுப்பு? யாரோட பொறுப்பு? அவர் பொறுப்பா என் பொறுப்பா? யாரும் போய் மார்னிங் படிக்கிறது குடிச்சுக்கிட்டு எல்லாரும் போய் சண்டை போட்டுக்கிட்டு தயவு செய்து இன்னைக்கு வந்து மாத்துவோம் வாழ்க்கை. இந்த சபை ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தோஷமான இடமா மாறும், சமாதானத்தின் இடமா மாறும், அன்பின் இடமா மாறும். என்னைக்குடா சர்ச் வர போற, நீங்க பார்க்க போறீங்க. ஒவ்வொரு நாள் சின்ன வயசுல நான் சர்ச் போகும்போது எப்படா சண்டே வரும்னு பார்த்துட்டே இருப்போம். இன்னைக்கு சர்ச் எப்படி இருக்கு தெரியுமா? ஏண்டா எப்படா போறது? அவரை போய் பார்க்கணுமே, இவரை போய் பார்க்கணுமே. போன கூட அப்படியே போய் அப்படியே என்ன பண்றது? ரெண்டு பக்கம் இந்த கடிவாள கட்ட தெரியுமா உங்களுக்கு? கடிவாள என்ன தெரியுமா? கடிவாள தெரியுமா உங்களுக்கு? இந்த பக்கம் இந்த குதிரை கட்டி கட்டுவாங்க, அது இந்த பக்கம் பார்க்கணும், இந்த பார்க்க கூட அப்படியே போகும். அன்பினால் சமாதானத்தையும் சமாதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக பிறகு அறிக்கை கேட்பார். இயேசுவின் நாமத்தை கேட்டுக் கொள்ளுங்கள்.